ஆனால் திமுக அரசு இப்பொழுது 15 மாதங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள்? நீங்கள் யாரும், அதாவது பொதுமக்கள் யாரும் அவர்களிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவர்களே முன்வந்து தேர்தல் அறிக்கை என்ற ஒன்றை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 505 பக்கங்களை கொண்டது. அதில் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றெல்லாம் சொல்லி உங்களிடம் வாக்கு சேகரித்து இன்று ஆட்சியிலும் இருக்கிறார்கள். ஆனால் செய்தது என்ன? வந்த உடனேயே வீட்டு வரியை, சொத்து வரியை 150% உயர்த்தி விட்டார்கள். அது மட்டுமல்ல, மின்சாரத்தையும் உயர்த்தி விட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையும் வந்ததிலிருந்து எல்லாவற்றையும் உயர்த்தி மக்களிடம் பணம் பறிக்கும் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திமுகவின் 15 மாத ஆட்சியின் வரலாறு.